Assalamu alaikum. Hi all, it's me Benazir. Welcome back to my channel. Ellarum eppadi irukinga? I hope ungal ellarkum Ramadan nalla poikittu nenikira. Alhamdulillah engalukku nalla poikittu irukku. Innikku nama channel la romba interesting ana video dhaan paakaporum. Biryani நம்ம இந்தியன் குசின்ல ரொம்பவே பாப்புலரான ஃபுட். இந்த பிரியாணிலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை செய்வோம், அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸும் செய்வோம். ஒரு பிரியாணி செய்யணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்? ஆனியன் டொமேட்டோஸை சாப் பண்ணி வச்சுப்போம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுப்போம், அப்புறம் மின்ட், கோரியாண்டர் லீவ்ஸ், லெமன், கர்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நான் 15 மினிட்ஸில் எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணாமல் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ், அதாவது ரைஸ், சிக்கன் அண்ட் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், இதை மூணு வச்சு மட்டும் ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி, அதுவும் நம்ம முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடிய பாய் விட்டு கல்யாண பிரியாணியை நான் செய்ய போகிறேன். ஆச்சரியமாக இருக்குல்ல? கண்டிப்பாக செய்ய முடியும். அண்ட் அது கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறேன், மட்டன் சுக்கா. அதுக்கு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட், மட்டன் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், இதை ரெண்டு வச்சு மட்டும் ஒரு மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இன்னைக்கு வீடியோ. அண்ட் 15 மினிட்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் அண்ட் இப்போ நீங்கள் யாராவது கெஸ்ட் வராங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிஸ்மியோட பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு தான் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதே மாதிரி பிஸ்மி சுக்கா கிரேவி மசாலா பேஸ்ட் வச்சு தான் இன்றைக்கி நான் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். இதுதான் இந்த பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது பிரியாணி மசாலா பேஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்மி சுக்கா வறுவல் மசாலா பேஸ்ட். அந்த பேக்கெட்ஸ்க்கு பின்னாடியே குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு அருமையான பிரியாணி அண்ட் சுக்கா வந்து ரெடி ஆகிடும். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சு இன்றைக்கி நம்ம குயிக்காக சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் சுக்கா செய்யலாம். ஸோ வாங்க டேரெக்டாக கிச்சனுக்கு போய் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாம் சீசனிங் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் போனோட எடுத்திருக்கேன். அண்ட் 1 kg ரைஸ் அண்ட் பிஸ்மி பிரியாணி பேஸ்ட் 2 packets எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் 500 grams சமைக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சமைக்கிறதுனால நான் 2 packets எடுத்திருக்கேன். ஸோ பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியன் லைக் மஷ்ரூம், வெஜிடபிள் பிரியாணி கூட இந்த பேஸ்ட் வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை அண்ட் நோ அஜினமோட்டோ ஆடட். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன், அதில் 200 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பிஸ்மி பிரியாணி மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 packets சேர்த்துக்கிறேன், பிகாஸ் நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறேன். ஸோ மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் பிரியாணினாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும், பிகாஸ் நிறைய ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட் கலர்ஸுமே ஆட் பண்ணாததுனால உங்களுக்கு நேச்சுரல் கலரான பிரியாணி மட்டும்தான் வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது, ஹார்ட் பர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து இந்த நோம்பு நேரத்தில் சதர்க்கும் சரி, இஃப்தாருக்கும் சரி, ஒரு பர்ஃபெக்டான குவிக்கான ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். இப்போயுமே பிரியாணிக்கு வந்து போனோட ஆட் பண்ணால் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நானும் வந்து 1 kg சிக்கன் போனோட எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை நல்லா மசாலாவோட கோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடமும் மசாலா வந்து ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் இந்த சிக்கன் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 4 cups ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 cup ஆஃப் ரைஸ்க்கு 1.5 cup வாட்டர்ன்ற ரேஷியோவில் வந்து நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். பிகாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், ஸோ அது உடையாமல் நீட்டு நீட்டமாக வரணும்னா இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் வந்து சிக்கன் வேகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வைக்க போகிறேன், அதுலேயே நம்ம சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ ஒரு விசில் வந்துடுச்சு, இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணல எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஒரு ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் குக்கரில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அண்ட் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நம்ம மீதி மெஷர் பண்ணி வச்சுருந்த வாட்டரையும் இந்த டைமில் சேர்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1:1.5 cup ஆஃப் ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம், ஸோ எப்பயுமே தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஆட் ரைஸ். இன்றைக்கி நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம சிக்கன் வேகிற டைமில் தான் நான் சோக் பண்ணேன், ஒரு 10 minutes சோக் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னு இல்லை, நீங்கள் சீரக சம்பா ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். அண்ட் அஸ் ஐ செட் பிஃபோர், நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இது வார்ம்க்கு வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். மீன்வைல் நம்ம மட்டன் சுக்கா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 2 tablespoons ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம பிஸ்மி சுக்கா வறுவல் மசாலா பேஸ்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு 500 grams மட்டன் செய்ய போகிறேன், அதுக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேக்கெட்டுமே நான் வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ண போகிறேன். ஆயிலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மட்டனை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை கவர் பண்ணி மட்டன் வேகிறது வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கவர் பண்ணி நம்ம விசில் வச்சிடலாம். ஸோ ஒரு 5-7 whistles வரைக்கும் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகும். ஸோ ஒரு 5 whistles அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். இதை வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆகிடும். இதே ப்ராசஸை நீங்கள் சிக்கன் வச்சும் பண்ணால் உங்களுக்கு சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஆத்தென்டிக்காக வீட்டில் செய்கிற மாதிரியான அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ எடுத்து மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சுக்கான்றதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கன்சிஸ்டன்சி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டு மேலே கார்னிஷிங்காக நான் கொரியாண்டர் லீவ்ஸை நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சட்டுன்னு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வார்முக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. அண்ட் சிக்கனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. வீடே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல ஃப்ளேவர், நல்ல அரோமாவாக இருக்குது. ஸோ கஷ்டமே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக 3 steps, 3 ingredients வச்சு நம்ம இந்த பிரியாணியை செஞ்சிட்டோம். அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸுமே சேர்க்காமல் நம்மளுக்கு ஆத்தென்டிக் பிரியாணி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் ஃபைனலி கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். என்னோட லைஃப்பில் இவ்வளோ ஈஸியாக நான் பிரியாணி செஞ்சதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரியாணி மசாலா பேஸ்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எந்த ப்ரீ ஒர்க்கும் நம்ம பண்ணாமல் இவ்வளோ சிம்பிளாக அண்ட் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம பிரியாணி வீட்டில் செஞ்சிட்டோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இந்த ஈதுக்கு ரம்ஜானுக்கு உங்கள் வீட்டில் இந்த மசாலா பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு எல்லாரையும் மசத்துங்க. சூப்பரான நம்ம சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா
எப்படி இருக்கு அவ்வளவு வீடே மணக்குது. அண்ட் கலர் டெக்ஸ்டர் எல்லாமே பர்ஃபெக்டா வந்திருக்கு. அதே மாதிரி மட்டன் சுக்கா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் சாப்பிடற அளவுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பரா வந்திருக்கு. அண்ட் நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளவு பர்ஃபெக்டா குக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அண்ட் பர்ஃபெக்டா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்க, பேச்சுலர்ஸாக இருந்தீங்க, குயிக்காக உங்களுக்கு 15 minutes ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குயிக்காக பிரியாணி செஞ்சு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் ஃபாஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்டாக நீங்களும் மாறுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் வியூஸ் அண்ட் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் மாம் சீசனிங் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். See you all soon in another interesting vlog of Mom Seasoning. Until then, bye everyone.